வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம இந்த டாப்பிக்கில் இப்போ புதுசாக ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதாவது ப்ரொஜெக்டைல் மோஷன். அதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் திங் வெக்டர்ஸில் நம்ம பார்த்துருப்போம், மறுபடியும் ரீகேப் பண்ணுவோம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. இது இல்லாமல் நம்ம வந்து ஃபர்தராக ப்ரொஜெக்டைல் மோஷன்லேயோ அல்லது ஃப்ரிக்ஷனோ அல்லது லாஸ் ஆஃப் மோஷன்லேயோ இந்த பேசிக்ஸ் தெரியாமல் நம்ம ப்ரொசீட் பண்ணுறது கஷ்டம், ஒன்றும் புரியாது. ஃபிசிக்ஸை மக்கம் பண்ணக்கூடாது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர், அதில் மக்கம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கிட்டு நம்ம போவோம். ஸோ ஃபஸ்ட்டு லா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன், அது வெக்டரில் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். பட் அதில் வந்து இப்போ கொஞ்சம் நம்ம இதை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு போவோம். லா ஆஃப் ட்ரையாங்கிள் வெக்டர் அடிஷனை, இப்படி ஒரு வெக்டர் இருக்குது ஏ வெக்டர், இப்படி ஒரு வெக்டர் இருக்குது பி வெக்டர், ஏவோட மேக்னிட்யூடு இது, டைரெக்ஷன் இது, பியோட மேக்னிட்யூடு இது, டைரெக்ஷன் இது. ஸோ அதை நம்ம ஜாயின் பண்ணுறப்போ என்ன பண்ணுறோம், ஃபார் லா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன் என்ன பண்ணுவோம், இதோட ஹெட்டில் இதோட டெயில், ஃபஸ்ட்டு வெக்டரோட ஹெட்டில் செகண்ட் வெக்டரோட டெயில வைக்கணும், அப்படி தான் நம்ம வச்சு வந்துட்டுருக்கோம். ஸோ இதுக்கு பேசிக்ஸ் இதுதான், இதுக்கு பேசிக்ஸ் இதுதான். ஸோ திஸ் இஸ் வெக்டர் ஏ, இது வந்து வெக்டர் பி, வெக்டர் பி கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோ, இது கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோ. ஸோ வெக்டர் ரெண்டு வெக்டருக்குள்ள ஆங்கிள் எப்படி மெஷர் பண்ணால், இப்படி ஒரு வெக்டர் போகுது இப்படி ஒரு வெக்டர் போகுதுன்னா ரெண்டு வெக்டரோட ஹெட்டு ஹெட் எங்கே போதோ அதுதான் ஆங்கிள். இது ஆங்கிள் இல்லை, இதுதான் திஸ் இஸ் நாட் ஆங்கிள். ஸோ இதோட ஹெட் இப்படி போகுது, இதோட ஹெட் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணால் இப்படி போகும், அப்படி இல்லைன்னா இது இங்கே போய் சேருது, இது இதுவும் ஒரு இடத்துல போய் சேருது, இது ஆங்கிள் தீட்டா தீட்டா, இதுவும் இதுவும் சேமாக இருக்கும். ஸோ ஆங்கிள் ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிள்னா இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா, இந்த வெக்டர் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இதுதான் ஆங்கிள் தீட்டா. வேர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிட்வீன் வெக்டர்ஸ் ஏ அண்ட் வெக்டர்ஸ் பி. இந்த இது ஆங்கிள் இல்லை. சப்போஸ் இதை மறுபடியும் நம்ம இப்படி வச்சுக்கிட்டோம், இது இப்படி எக்ஸ்டெண்ட் பர்பெண்டிகுலர் போட்டோம்னா, ஸோ இந்த வெக்டர் இது பி வெக்டர், ரிசல்டன்ட் என்ன வரும், எங்கே ஸ்டார்ட் பண்ணுதோ இந்த இது போய் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, இங்கேயும் இது ஸ்டார்ட் பண்ணி எங்கேன்னு ரெண்டையும் ஜாயின் பண்ணோம்னா அதுதான் அதோட ரிசல்டன்ட் வெக்டர். வேர் ரிசல்டன்ட் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு அடிஷன் ஆஃப் வெக்டர் ஏ ப்ளஸ் வெக்டர் பி. அடிஷன் ஆஃப் வெக்டர் ஏ, அடிஷன் ஆஃப் வெக்டர் பி இப்படி எழுதுவோம். வேரஸ் இது வந்து வெக்டர் அடிஷன், ஸ்கேலர் அடிஷன் என்ன வரும், சப்போஸ் இது இப்படி வருது, இதுதான் ரிசல்டன்ட் வெக்டர். இந்த இது இப்படி வச்சுக்கும், இது ரிசல்டன்ட் வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் வெக்டர் ஏ ப்ளஸ் வெக்டர், சாரி திஸ் இஸ் வெக்டர் பி, இது வெக்டர் ஏ. இதுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணோம்னா, ஸோ இது வெக்டர் இப்படி போகும், இது இப்படி போகும், இதுதான் தீட்டா. இப்போ சப்போஸ் எனி திங் இன்க்ளைண்டு, எதுவும் ஒன்று வெர்டிக்கலாக இல்லாமல் ஹொரிசன்டலாக இல்லாமல் இன்க்ளைண்ட் இருந்தால் அதுதான் எப்போதுமே ஹைபாட்டனியூஸ் வரும். சரி சப்போஸ் இப்படி ஒரு லைன் இப்படி இருந்துச்சு, இது நெய்தர் வெர்டிக்கல், இதுதான் வெர்டிக்கல், இதுதான் ஹொரிசன்டல். இதை நம்ம ரெண்டு காம்பனண்ட்டாக, இதை வந்து சிங்கிளாக இருக்குது ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிக்கலாம். ஸோ இது ஒரு தீட்டாங்கிற ஒரு ஆங்கிள் மேட் பண்ணிச்சுன்னா நம்ம இதை இப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் த சே ஹைபாட்டனியூஸ். ஸோ இந்த போர்ஷன் தான் ஏ பி ஓ. ஸோ ஏபி என்ன வரும், ஏபி எழுதுகிற போது ரொம்ப சிம்பிளாக எழுதணும், ஹைபாட்டனியூஸ்னு ஃபஸ்ட்டு எழுதணும், ஹைபாட்டனியூஸை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் தீட்டா ஓட தூரத்தில் இருக்குது, இந்த சைடு வந்து தீட்டாவுக்கு தூரத்தில் இருக்குது, தூரத்தில் இருந்தால் சைன் ஆஃப் தட் ஆங்கிள் வரும். அடுத்தது ஓபி, ஓபி எப்படி வரும், ஓபி வந்து ஹைபாட்டனியூஸ் இங்கேயும் எழுதணும், அந்த சைடுக்கு இந்த சைடு பக்கத்தில் இருக்குது தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்குது, பக்கத்தில் இருந்துன்னா காஸ் தீட்டா. ஸோ இதை நம்ம இப்படி எழுதலாம், இந்த வெக்டர் ரெண்டாக பிரிச்சிடலாம். அடுத்து வந்து ஈக்குவலன்ட் வெக்டர் நமக்கு பல இடத்துல யூஸ் ஆகும். ஈக்குவலன்ட் வெக்டர்னா ஒரு வெக்டர் இவ்வளோ மேக்னிட்யூடு இருக்குது, இந்த டைரெக்ஷனில் இருக்குது, அந்த வெக்டரை சேம் பிளேனில் எங்கே வேணாலும் மூவ் பண்ணலாம். எப்படி மூவ் பண்ணலாம், இந்த பிளேனில் தான், இது ஒய் பிளேன், இது எக்ஸ் பிளேன், இதில் தான் மூவ் பண்ணலாம், வேறு ஒரு பிளேனில் எப்படி ஒரு பிளேனில் இருக்குது, இசட் பிளேனில் மூவ் பண்ணக்கூடாது, ஒன்லி எக்ஸ் ஒய்ல எங்கே வேணாலும் மூவ் பண்ணலாம். சப்போஸ் இது ஒரு வெக்டர் இருக்குது 5 மீட்டர்,
இந்த டைரக்ஷன் இருக்குன்னா அந்த வெக்டர் நம்ம இங்கே 5 மீட்டர் ரெண்டும் ஓகே, ரெண்டும் ஈக்குவலன்ட் வெக்டர். ஒரு வெக்டரை இங்கேருந்து நம்ம இப்படி ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம் அல்லது நம்ம இப்படி ஷிஃப்ட் பண்ணோம், ஆனால் இப்படி ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா டைரெக்ஷன் வெர்டிகலாக இருக்குது, இப்படி பண்ணக்கூடாது. அதான் ஈக்குவலன்ட் வெக்டரோட பேசிக்ஸு. இது வந்து நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம், லாஸ் ஆஃப் மோஷன் ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுறப்ப நமக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இது தெரியலன்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம், ஏன் ஈக்குவலன்ட் வெக்டர் சொல்கிறாங்கன்ட்டு. ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணலாம்? இந்த வெக்டரை நம்ம இந்த தூரம் இருக்குது, சாரி, இதை நம்ம எடுத்துகிட்டு இப்படி இருக்கிறத இப்படி மாற்றிடலாம். இந்த போர்ஷன் என்ன வரும்? ஏபி. ஏபி சிக்குவல் டு ஹைபாட்னியூஸ் இன்ட்டு சைன் தீட்டா. இது வந்து என்ன? ஹைபாட்னியூஸ் இன்ட்டு காஸ் தீட்டா. இது வந்து இந்த வெக்டர் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுறோம், எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். மறுபடியும் அது ஈக்குவலன்ட் வெக்டரை இங்கே கொண்டு வந்துடலாம், ஹெச் சைன் தீட்டான்னு கொண்டு வந்துடலாம். ஸோ அதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்க்க போனோம்னா, நம்ம ஒரு சிங்கிள் பாயிண்ட்டில் எடுத்துக்கிட்டு இதை இங்கே மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம், இதை இப்படியே மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு வெக்டர், ரெண்டு வெக்டர் மாத்திரமா ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிள், ஆங்கிள் பிட்வீன் வெக்டர் இஸ் 90 டிகிரி. ஸோ ரெண்டு வெக்டர் மாத்திரம், இதுமாரி வேரியஸ் வெக்டர் அப்படி மாற்றலாம். சப்போஸ் இப்படி ஒன்று இருந்ததுன்னா, திஸ் இஸ் தீட்டா 1 அப்படிங்கிற போது இதை நம்ம எப்படி மாற்றலாம்? ஸோ இந்த பக்கம் என்ன வரும்? சைன், இந்த ஆங்கிளுக்கு இது ரொம்ப தூரத்தில் இருக்குது, அப்போ சைன் ஆஃப் தீட்டா 1 இன்ட்டு ஹைபாட்னியூஸ் H1 வச்சு, H1. இந்த சைடு எப்படி மாற்றலாம்? ஹைபாட்னியூஸ் இன்ட்டு தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்க காஸ் தீட்டா 1. அதை எப்படி நம்ம கொண்டு போகலாம்? இப்படி போணுச்சுன்னா அது வந்து இங்கேயே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு பாயிண்ட் போணுச்சா, இது இப்படி போய் இப்படி போகும். ஸோ அதோட டைரெக்ஷன் இப்படி இருக்கும். ஸோ நம்ம இதை எப்படி இப்படி தான் அப்படியே கொண்டு வந்து இது நம்ம H1 காஸ் தீட்டா 1 மாற்றிக்கலாம். இதை எப்படி எடுத்துக்கலாம்? அப்படியே எடுத்து போய் இங்கே வச்சிடலாம். மறுபடியும் இன்னொரு வெக்டராக, அது பெருசாகவும் இருக்கலாம் சின்னதாக இருக்கலாம், H1 சைன் தீட்டா 1. அப்போ அதை மறுபடியும் ரெண்டு வெக்டராக மாற்றலாம். இது வந்து சப்போஸ் இது என்ன வருது? ஹெச் காஸ் தீட்டா. ஹெச் காஸ் தீட்டா பெருசாக இருந்ததுன்னா ஒரு வெக்டர் இப்படி போகுது, இன்னொரு வெக்டரோட வெக்டர் அடிஷன் எப்படி பண்ணுவோம்? இதை தூக்கி இந்த ஃபஸ்ட்டு வெக்டரோட டெயிலில், செகண்ட் வெக்டரோட ஃபஸ்ட்டு வெக்டரோட ஹெட்டில், செகண்ட் வெக்டர் டெயிலில் வச்சு இப்படி கொண்டு வருவோம். ஆப்போசிட் டைரெக்ஷன் வர்றதுல திஸ் இஸ் த ரிசல்டன்ட் வெக்டர். ஏன்னா இது ஆப்போசிட் வந்து கட் ஆகிடும். ஸோ இதை நம்ம எப்படி இதெல்லாம் இப்படி ஒரு வெக்டர், இப்படி இப்படி ரெண்டு வெக்டர் இருந்தது, நம்ம இப்படி இதை ரெண்டு வெக்டராக மாற்றிக்கலாம். இது வந்து H1 சைன் தீட்டா 1, இது H சைன் தீட்டா. ஏன்னா ரெண்டும் சேம் டைரெக்ஷன் இருக்குது, ரெண்டும் ஆடாக பண்ணிக்கலாம். இது ஒரு வெக்டர், இதோட ஹெட்டில் அதை டெயில் போட்டிருக்கிறோம் H1 சைன் தீட்டா 1. அப்போயும் ரெண்டுத்துக்கு இது வந்து ஒரு டோட்டல் ஃபுல் வெக்டர், இந்த வெர்டிக்கல் டைரெக்ஷன், இது ஹொரிசான்டல் டைரெக்ஷனில், இது வெர்டிக்கல் டைரெக்ஷனில் இருக்குது. இதை நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி ரெண்டு வெக்டர், எத்தனை வெக்டர் இருந்தாலும் அதை ஒன்று வெர்டிக்கலாகவும் மெனி நம்பரை வெர்டிக்கலாக ஹொரிசான்டலாக மாற்றி அதை சிங்கிள் டூ சிங்கிள் வெக்டரை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நம்ம சிம்பிளாக எழுதிலாம். இதை சப்போஸ் இப்படி ஒரு வெக்டர் இருந்ததுன்னா அதை இப்படி எழுதி, சப்போ இப்படி போணுச்சுன்னா இப்படி எழுதி இப்படி எழுதுகிறோம். இது தீட்டான்னா இது வந்து ஹெச்னா ஹைபாட்னியூஸ், இங்கேயும் வரும் இங்கேயும் ஹைபாட்னியூஸ் வரும். தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்குது காஸ் தீட்டா, தீட்டாவுக்கு தூரத்தில் இருக்குது சைன் தீட்டா. சப்போஸ் இப்படி இருந்ததுன்னா வெக்டர் இப்படி தான், இது இப்படி வருது இல்லையா, இதை இப்படி கொண்டு வந்து அப்புறம் இப்படி கொண்டு வந்துடும். ஸோ இது தீட்டான்னு வச்சா இது வந்து 90 டிகிரி. 90 டிகிரிங்கிற போது ஸோ தீட்டாலேருந்து தூரத்தில் இருக்குது, இது ஹைபாட்னியூஸ். தீட்டத்துலேருந்து தீட்டாலேருந்து இது தூரம் இருக்குது. ஸோ ஹெச் ஆஃப் சைன் தீட்டா, தீட்டா பக்கத்தில் இருக்க ஹைபாட்னியூஸ்ன்ட்டு காஸ் ஆஃப் தீட்டா. ஸோ டைரெக்ஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இதை நம்ம சிம்பிளாக எழுதணும்னா இப்படி எழுதி இதை இப்படி எழுதும், இதை இப்படி எழுதும், இதை எப்படி எழுதும், இதை இப்படி எழுதி மேலே போகுது, இதை இப்படி எழுதி மேலே போகுது. ஸோ ரெண்டு வெக்டர், ரெண்டு இதை சிங்கிள், இதை ரெண்டு கம்பனண்ட்டு மாற்றி ரெண்டுத்துக்கு இடையில் ஆங்கிள் 90 டிகிரி, ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ இதுமாரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து வெக்டர். ஸோ ஒரு வெக்டர் இந்த வெக்டர் இருந்தாலும் இந்த வெக்டருக்கு இது மேக்னிடியூட், இந்த வெக்டருக்கு இது மேக்னிடியூட், இது டைரெக்ஷன். ஸோ ரெண்டு வெக்டரோட அடிஷன் வெக்டராக தான் இருக்க முடியும். வெக்டராக இருக்கும்போது அதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும், இதை வச்சுக்கோம். சப்போஸ் இதை வந்து ஹெச் சைன் தீட்டா, ஸோ நம்ம ஏன்னு வச்சுக்குவோம். அதை ஹெச் காஸ் தீட்டா, இதை பின்னு வச்சுக்குவோம். ஸோ இது ஒரிஜின்லேருந்து வருது. ஸோ இதோட காம்பனண்ட் என்ன? எக்ஸில் வந்து பி, ஒய்யில் வந்து ஜீரோ, பி ஜீரோ. இங்கே என்ன? பி அப் டு ஏ. ஸோ தட் இஸ் ஏ கம்மா பி.
எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட். ஸோ இதை நம்ம பைதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி எழுதலாம். பைதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணோம்னா இது ஏ இது பி. ஸோ இது வந்து ஆர் மேக்னிடியூட் ஆஃப் ஆர் இந்த டிஸ்டன்ஸ். ஸோ மேக்னிடியூட் ஆர் ஆ. ஸோ ஸ்கேலர் கேல்குலேஷன் என்ன பண்ணுவோம்னா பைதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணுவோம். வெக்டர் கேல்குலேஷனுக்கு லா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் லா ஆஃப் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா லா ஆஃப் பேரலோகிராம் இதை யூஸ் பண்ணுவோம். இது என்ன வரும், அண்டர் ரூட் டி ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் தி ஸ்கொயர் பைதாகரஸ் தியரம் இஸ் ஈக்குவல் டு ஆர். அண்ட் தீட்டாவுக்கு தான் நம்ம தீட்டா எப்படி கண்டுபிடிப்போம், தீட்டாவுக்கு நம்ம ஃபார்முலா இதுக்கு நம்ம இது ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்னா இந்த வெக்டரில் நம்ம அதை டெரைவ் பண்ணியிருக்கோம் எப்படி வருதுன்னு. ஸோ இதே நம்ம கொஞ்சம் பெருசாக எடுத்து போட்டுக்கிட்டோம்னா இது என்ன வரும், இது பி இதோட மேக்னிடியூட் என்ன, மேக்னிடியூட் பி வெக்டரோட மேக்னிடியூட் வந்து வந்து பி, ஏ வெக்டரோட மேக்னிடியூட் ஏ ஏ, ஆர் வெக்டரோட மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிடும், மேக்னிடியூட் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஞாபகம் வச்சுங்க. ப்ளஸ் அது கூட என்ன வரும்னா காஸ் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் பி வெக்டர் அண்ட் இது ஏ வெக்டர் தானே, ஏ வெக்டர் இப்படி தானே போகுது. மேக்னிடியூடில் பேசலை, நம்ம ஆங்கிளை பற்றி பேசுகிறோம். காஸ் ஆஃப் தீட்டா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா எழுதிட்டு காஸ் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் திஸ் டூ வெக்டர்ஸ் எழுதலாம். இது மேக்னிடியூடு ஏவோட மேக்னிடியூடு பியோட மேக்னிடியூடு இது ஆரோட மேக்னிடியூடு. இதோ நம்ம இது படிச்சிருக்கோம். ஆர் இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட்டில் வரும், ஏற்கனவே நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் இது என்னது, இந்த ரெண்டு ரெக்டை ரெண்டு ரெக்டை ஏ வெக்டர் இப்படி இருக்குது பி வெக்டர் இருக்குது, ரெண்டு வெக்டர் ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் தீட்டா, இது வந்து ரிசல்டன்ட் ரிசல்டன்ட் மேக்கிங் அன் ஆங்கிள் ஆஃப் ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் மேடு பை ரிசல்டன்ட் வெக்டர் தட் இஸ் ஏ ப்ளஸ் பி வெக்டர். ஸோ ரிசல்டன்ட் என்ன வரும், இஸ் ஈக்குவல் டு வெக்டர் அடிஷன் ஆஃப் வெக்டர் ஏ ப்ளஸ் வெக்டர் பி. ஸோ ரிசல்டன்ட் எப்படி வந்ததுன்னா ரிசல்டன்ட் எப்படி வந்ததுன்னா ஆங்கிள் மேடு பை ஆர் வித்து ஆங்கிளை மேடு வித் ஏது வெக்டர் ஏ, வெக்டர் ஏ இட் கேன் மேக் ஆங்கிள். ஸோ இது ஆர். ஸோ ஆல்ஃபா இஸ் த ஆங்கிள் மேடு பை திஸ் ரிசல்டன்ட் வித் வெக்டர் ஏ. அப்போ இதை ரெஃபரன்ஸ் எது ரிசல்டன்ட் ஆங்கிள் எதுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கோம், ஏவை எடுத்திருக்கோம். ஸோ நம்ம என்ன இது டேன் ஆல்ஃபா ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். டேன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா பி சைன் தீட்டா ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா சம்திங் லைக் தட் இருக்கும். பட் அங்கே பிரச்சனை வரும், எங்கே வரும், இங்கே இங்கே பிரச்சனை வரும். ஃபஸ்ட்டு இங்கே வந்து சைன் தீட்டா போகிறது, இங்கே காஸ் தீட்டா போகிறது, இங்கே ஒரு வெக்டர் சைன் இல்லாமல் காசு இல்லாமல் வருது. அப்போ எதை நம்ம எப்படி எழுதுறது, எதை நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துருக்கோம், இங்கே ஏவை ரெஃபரன்ஸ் எடுத்துருக்கோம், அது சிங்கிள் வெக்டராக வரும் மேக்னிடியூடில் வரும் ஏ. அப்போ இன்னொன்று வெக்டர் இருக்குது பி. ஸோ பி இங்கே போட்டுக்கிறோம், பியோட மேக்னிடியூட் ப்ளஸ் பியோட மேக்னிடியூட் போட்டுக்கிறோம். இப்போ போடணும், இப்போ இங்கே சைன் வருமா காசு வருமா, காஸ் வரவே வராது. காஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 19 வந்ததுன்னு வச்சுங்க, ரெண்டுத்துக்கு இடையில் ரெண்டு வெக்டருக்கு இடையில் ஸோ தீட்டா என்ன, ரெண்டு வெக்டருக்கு இடையில் உள்ள ஆங்கிள் காஸ் ஆஃப் 19 ஜீரோ வந்துடும், டேன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும், வரவே வராது. ஏன்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்படி ரெண்டு வெக்டருக்கு தீட்டா இப்படி வருது, ரெண்டுத்துக்கு இடையில் இதுதான் ஆல்ஃபா, ரெண்டுத்துக்கு இடையில தானே ஆல்ஃபா வரணும், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துன்னா இங்கே தான் ஆல்ஃபா இருக்குது, இதுதான் வெக்டர் வி இருக்குது, இட்ஸ் மேக்கிங் ஜீரோ ஆங்கிள். ஸோ சிம்பிள் சைனை போடணும், சைன் ஆஃப் தீட்டா காஸ் ஆஃப் தீட்டா. சப்போஸ் டேன் பீட்டா, டேன் பீட்டான்னு வச்சுக்கோங்க, சப்போஸ் இது வந்து ஆல்ஃபா ஆல்ஃபா, சப்போஸ் பி வெக்டர் இப்படி இருக்குது, பி வெக்டர் எப்படி இருக்குது, ஸோ திஸ் இஸ் பி வெக்டர், பி வெக்டர் இது ஏ வெக்டர், இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும், இந்த ஆங்கிளை நம்ம பீட்டான்னு சொல்லலாம். பட் பீட்டா என்ன வரும், டோட்டல் வந்து தீட்டா, பீட்டா எவ்வளோ வரும், பீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா மைனஸ் ஆல்ஃபா, அவ்வளோ தூரம் நம்ம போக வேண்டிய தேவையில்லை. பீட்டா பீட்டா வந்து வேணும்னா என்ன சிம்பிளாக எழுதலாம். ஸோ டேன் ஆஃப் பீட்டான்னு எழுதுகிறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு சைன் வரும், இங்கே என்ன வரும், காஸ் ஆஃப் தீட்டா, வேறு தீட்டா தான் ஆங்கிள் பிட்வீன் திஸ் வெக்டர் திஸ் டூ வெக்டர். சைனு காசு மருந்து வரும், காசு சைனுன்னு வரும், எப்போது நம்ம ஆரம்பிக்கும் சைனு காசுன்னு தான் ஆரம்பிப்போம், காசு சைன் ஆரம்பிக்க மாட்டோம்.
So sin மேல வரும் cos மேல எதை ரெஃபரன்ஸா வச்சிருக்கோம் this is the resultant vector making with b vector this is a vector so reference இது this is making with reference to b vector எதை வச்சு ரெஃபரன்ஸ் பண்ணோமோ அதை இங்கே போடணும் சிம்பிளிங்க மற்ற இருக்கிறது ஏ இது போடணும் ஸோ திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் நம்ம லா ஆஃப் பேரலோகிராம் பார்க்குறோம் அதோட பேசிக்ஸ் வேறு லா ஆஃப் வெக்டர் ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன் வரும் ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன் ஒரு வெக்டரோட ஹெட்டில் இன்னொரு செகண்ட் வெக்டரோட டெயிலை வச்சு கொண்டு போகிறோம் ஓகே லா ஆஃப் பேரலோகிராம் என்ன பண்ணுறோம் இட் வில் ஆக்ட் அட் ஒன் போத் த வெக்டர்ஸ் வெக்டர் ஏவோ வெக்டர் பி வில் ஆக்ட் ஒன்லி அட் ஏ பாயிண்ட் அட் ஏ பாயிண்ட்னா எப்படி வரும் அட் ஏ பாயிண்ட்னா சப்போஸ் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னா வெக்டர் ஏ இப்படி ஆக்ட் பண்ணும் வெக்டர் வி இப்படி ஆக்ட் பண்ணும் இட் மீன் திஸ் வெக்டர் இன் திஸ் வெக்டர் ஆக்டிங் அட்டிய பாயிண்ட் இங்கே அட்டிய பாயிண்ட் இல்லை இதோட ஹெட்டில் ஒரு வெக்டர் ஹெட்டில் ஒரு வெக்டர் டெயில் போடுறோம் லாஃப் ட்ரையாங்கிளுக்கு இதுக்கு வந்து போத் த வெக்டர்ஸ் ஆக்டிங் அட்டிய பாயிண்ட்டுன்னு நம்ம போடுறோம் ரைட் அடுத்தது வந்து லாஃப் பேரலோகிராம் வெக்டர் லாஃப் பேரலோகிராம் வெக்டர் சொல்லியிருக்கிற ரெண்டு வெக்டர் இருந்ததுன்னா சப்போஸ் இப்படி ஒரு வெக்டர் பி அப்புறம் இப்படி ஒரு வெக்டர் ஏ அப்படி இருந்ததுனா ஸோ ரெண்டு போத் வெக்டர்ஸ் வில் ஆக்ட் அட் ஏ பாயிண்ட் சப்போஸ் ஏ வெக்டர் வந்து இப்படி ஆக்ட் பண்ணும் பி வெக்டர் வந்து இப்படி ஆக்ட் பண்ணும் இதோட ஹெட்டில் இதோட டெயில் வராது இதோட ஹெட்டில் இருக்கிற டெயில் வந்ததுன்னா அது ட்ரையாங்கிள் ஆகும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ ரெண்டு வெக்டர் ஹெட் இதோட ஹெட் இப்படி போகுது ரெண்டு ஹெட் இப்படி போகுது ஸோ திஸ் இஸ் தீட்டா தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிட்வீன் வெக்டர் ஏ அண்ட் வெக்டர் பி ரெண்டோட ரிசல்ட்டும் சேமாக தான் வரும் பட் ரெண்டோட அப்ரோச் வேறு வேறு ரிசல்ட்டு சேமாக தான் இருக்கும் ரைட் நவ் சப்போஸ் இப்போ பேரலோகிராம் கத்துல நம்ம பேரலோகிராமை இதை ரெண்டு அட்ஜஸ்டன்ட் சைடோட பேரலோகிராம்னு நம்ம வச்சுக்கலாம் எப்படி வச்சுக்கிட்டோம்னா இந்த வெக்டரத்துக்கு ஈக்குவலன் வெக்டர் இங்கே போட்டுக்கலாம் நம்ம ஈக்குவலன் வெக்டர் எங்கே வேணாலும் மூவ் பண்ணலாம் வித்தின் தட் பிளேன் எப்படி மூவ் பண்ணுறோம் இது பி வெக்டர் இதை தூக்கி இதே வெக்டரத்துக்கு இங்கே போடுறோம் ஸோ வி ஆர் கம்ப்ளீட்டிங் த பேரலோகிராம் இந்த சைடு ஈக்குவல் இந்த சைடும் ஈக்குவல் ரெண்டு ஈக்குவல் பை ஈக்குவல் வெக்டரில் மெத்தடில் இப்படி பண்ணிடுறோம் சப்போஸ் மறுபடியும் இங்கே நம்ம இங்கே ஒரு பர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணி இங்கே பர்பல் பண்ணி ஸோ வாட் இஸ் திஸ் இதுக்கும் இதுக்கும் உள்ளது ஆங்கிள் தான் இதுக்கும் இதுக்கும் இது வெக்டர் பி வெக்டர் ஏ ஸோ திஸ் வில் பி ஆல்சோ தீட்டா ஸோ நம் நவ் வி கேன் ரிமூவ் இட் ஏன் ரிமூவ் பண்ணணும் நமக்கு இதை வச்சு தான் டீல் பண்ண போகிறோம் இதோட லென்த் வந்து பி அப்போ பி தீட்டாவுக்கு தூரத்தில் இருக்குது சைன் தீட்டா இது தீட்டா சைன் தீட்டா இங்கே இருக்குது ஹைபோடனியூஸ் இங்கே வந்துடும் ஸோ காஸ் தீட்டா வந்துடும் தீட்டாவுக்கு பக்கத்தில் இருந்துன்னா காஸ் தீட்டா அண்ட் இப்போ இதில் பார்த்தோம்னா அந்த டயகனல் பேரலோகிராம் நம்ம வரைஞ்சபடி அந்த அந்த டயகனல் தான் அதோட ரிசல்டன் டயகனல் ஆஃப் த பேரலோகிராம் இதுதான் டயகனல் ஆஃப் த பேரலோகிராம் அதுதான் ரிசல்டன் இஸ் ஈக்குவல் டு ரிசல்டன் மீன் வெக்டர் அடிஷன் ஆஃப் போத் த வெக்டர் ஸோ இதுக்கு நமக்கு இதுதான் வந்துடும் ஸோ ரிசல்டன் மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன் மேக்னிடியூட்னா அதோட ஸ்கேலர் வேல்யூ மேக்னிடியூட்னா சம் நம்பர் இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட் மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் அதோட ஸ்கொயர் மேக்னிடியூட் ஆஃப் பி அதோட ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் மேக்னிடியூட் ஆஃப் பெக்டர் அண்ட் காஸ் ஆஃப் தீட்டா வேறு தீட்டா நல்ல கவனிங்க தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் வெக்டர் ஏ அண்ட் வெக்டர் பி திஸ் தீட்டா திஸ் இஸ் தீட்டா வச்சுக்கோ இப்போ எனக்கு நிறைய வரையுது அண்ட் திஸ் இஸ் ஆல்ஃபா வாட் இஸ் ஆல்ஃபா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் மேடு பை த ரிசல்டன் வித் ரெஸ்பெக்ட் டு வாட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வெக்டர் இது ஆல்ஃபான்னு வச்சுக்கிட்டோம் சப்போஸ் இதை பீட்டன் வச்சுக்கிட்டோம்னா சப்போஸ் இதை பீட்டன் வச்சுக்கிட்டோம்னா ரிசல்டன் மேக்கிங் அண்ட் ஆங்கிள் ஆஃப் பீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு வெக்டர் பி ஸோ அங்கேயே அதே தான் வரும் எப்படி டேன் ஆஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இங்கே எதை ரெஃபரன்ஸ் ஆல்ஃபா வச்சுருக்க ரெஃபரன்ஸ் இது கூட ஏ வெக்டரோட ஸோ ஏ வெக்டர் இங்கே போடணும் ஸோ இங்கே சைன் வரும் சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் போத் த வெக்டர்ஸ் நாட் திஸ் ஆங்கிள் இந்த ஆங்கிள் என்ன ரிசல்டன்டோட ஆங்கிள் வித் ரிசல்டன் வித் ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா திஸ் இஸ் பி அதே டேன் இதே டேன் பீட்டாவில் எழுதுனோம்னா டேன் ஆஃப் பீட்டா இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் ரிசல்டன் மேக்கிங் வித் வெக்டர் பி அப்படிங்கிற போது இங்கே என்ன வரும் நம்ம எதோட ரெஃபரன்ஸ் பண்ணிருக்கிறோம் பி இங்கே வரும் ஏ இது வந்து ஏ சைன் தீட்டா இது ஏ
cos theta. ரெண்டு ஈக்குவேஷனும் வித்தியாசம் இருக்கு. ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா ஆல்ஃபாவும் பீட்டாவும் சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, சம்டைம் சேமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டு ரெண்டு ஈக்குவல் மேக்னிடியூடு இருந்து ஈக்குவல் மேக்னிடியூடு இருந்ததுன்னா ஏவோட வெக்டரும் பியோட வெக்டரோட மேக்னிடியூடு ஈக்குவலாக இருந்தால் ரெண்டு அந்த ரிசல்டன்ட் வில் கோ எக்ஸாக்ட்லி இன் பிட்வீன் த பைசெக்டர் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் வெக்டர் ஏ அண்ட் வெக்டர் பி. ஸோ அதனால் சப்போஸ் நம்ம போட்டு பார்ப்போமே. இன்னொரு தேர்டு இன்னொரு என்னென்னா, சப்போஸ் இப்போ ரெண்டு ஆங்கிளுக்கும் இஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி, நான் வில் டேக் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி, வாட் இஸ் தீட்டா? தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரினா ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ் ஏ அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ இப்போ இது எப்படி வரையலாம்? நம்ம ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர்டி வெடிஷன் பார்த்தோம்னா இது இப்படி போகும், ஏ வெக்டர் அதோட ஹெட்டில் இது டெயில் போகும், பி வெக்டர். ஸோ இது இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ ஆங்கிள் பிடி 90 டிகிரி, இது 90னா இதுவும் 90 இருக்கும். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ திஸ் இஸ் த ரிசல்ட். நவ் சப்போஸ் லா பேரலகிராம் போட்டோம்னா இட் வில் ஆக்ட் இன் அட் ஒன் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டில் ஏ வெக்டர் இப்படி ஆக்ட் பண்ணும், பி வெக்டர் இப்படி ஆக்ட் பண்ணும். இங்கேயும் இப்படி கொண்டு வந்துடலாம், ஈக்குவலன்ட் வெக்டரை போட்டோம்னா இங்கே நம்ம இப்படி போட்டுடலாம், அது பி வெக்டர் ஈக்குவலன்ட் வெக்டர். ஸோ நவ் த ஆங்கிள் பிட்வீன் வெக்டர் ஏ அண்ட் வெக்டர் பி இஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி, ஆல் த சேம். ஸோ நவ் திஸ் இஸ் பேரலோகிராம் ஃபோர்ஸ், பேரலோகிராம், திஸ் இஸ் லா ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ நம்ம இப்போ இப்போ இப்படி இதில் இப்போ இப்படி வந்துட்டு நம்ம ரொம்ப சிம்பிளாக இதெல்லாம். ஸோ ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2a ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. அண்ட் காஸ் ஆஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா இஸ் ஆங்கிள் பிட்வீன் திஸ் டூ வெக்டர், காஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் டோட்டல் திங் பிகம் 0, 0 இன்டு 2ab இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் அண்டர் ரூட்டில் வரும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அண்டர் ரூட். இப்போ நம்ம சிம்பிளாக இதை எழுதலாம். சப்போ ரெண்டு வெக்டர் எப்படி இருந்ததுன்னா, எப்படி ஒரு வெக்டர் அதோட மேக்னிடியூடு இதோட மேக்னிடியூட் இருக்குல்ல, மேக்னிடியூட் கால்குலேட் ஈக்குவலன்ட் வெக்டரை இங்கே போட்டுக்கிறோம், இங்கே போட்டுக்கிட்டு. ஸோ திஸ் இஸ் த ரிசல்டன், இது ஏ வெக்டர் ரிசல்டன் மேக்கிங் அன் ஆங்கிள் ஆஃப் ஆல்ஃபா வித் திஸ் ஒன் அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு இது என்ன, இதோட வேல்யூ என்ன, மாடுலஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ, இது வெக்டர் ஏ அதோட மேக்னிடியூடு இது, இது இதோட மேக்னிடியூட் வெக்டர் பி. ஸோ ஆல்ஃபா என்ன வரும், நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சல, டேன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பிபைஏ, பிபைஏ. ஓகே, இங்கே வந்து பார்த்தோம்னா ரிசல்டன்ட் என்ன வரும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். என்ன இது ரிசல்டன்ட்டோட மேக்னிடியூடு, அதோட மேக்னிடியூடு. ஸோ ஆர் என்ன வரும், ஆர் இஸ் ஈக்குவல் டு பைதாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணலாம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அண்டர் ரூட். ஸோ இந்த அட்வான்டேஜ் நமக்கு எப்போ கிடைக்குன்னா, ரெண்டு ஆங்கிளுக்கும் இடையில் இருக்கிற வெக்டர் வந்து 90 டிகிரி இருந்தால், 90 டிகிரி இருந்தால் தி ஸ்கொயர் ப்ளஸ் பைதாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணிடலாம். புரியுதாக, ஒரு ஒன்று ரெண்டு ப்ராப்ளம் போடுவோம், இப்போ புரிய ஆரம்பிச்சிடும். டேன் ஆல்ஃபா என்ன வரும், டேன் ஆல்ஃபா, டேன் ஆஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இங்கே எதை ரெஃபரன்ஸ் வச்சுருக்கோம், ஆல்ஃபா இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வெக்டர் ஏ. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு வெக்டர் ஏனா ஏ இங்கே போடுவோம், ஸ்ட்ரெயிட் அவே வி பி இங்கே சைன் தீட்டா வரும், ஓகே காஸ் தீட்டா வரும். ஸோ சைன் தீட்டா என்ன வரும், தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி, தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி இல்லையா, 90 டிகிரி சைன் ஆஃப் 90 இஸ் ஈக்குவல் டு 1, பி காஸ் ஆஃப் 90 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் பிகம் பி பை ஏ, வருதா கரெக்டாக? டைரெக்டாக நம்ம இதை போட்டுக்கலாம், நம்ம ஒன்று இதை போடலாம், அப்படி இல்லை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். அதுமாரி ரிசல்ட்டோட மேக்னிடியூடு வரும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் அதுவும் போட்டோம் ரிசல்ட்டோட மேக்னிடியூட் ஆஸ்கொயர் திஸ். இதேமாரி ரெண்டு அதனால தான் பல வெக்டர்ஸ் வந்ததுன்னா இதுக்கும் இதுக்கும் 90 டிகிரின்னு வந்ததுன்னா நம்ம நைட்டாக இந்த வெக்டர் இப்படி போட்டு இந்த வெக்டர் இப்படி போகிறோம், லா ஆஃப் ட்ரையாங்கிளில் போட்டுட்டு அதை இப்படி ஷிஃப்ட் பண்ணிடுறோம். இப்போ இப்படி பண்ணி ஷிஃப்ட் பண்ணுற போது தி ஸ்கொயர் ப்ளஸ் தி ஸ்கொயர் தான் அதோட மேக்னிடியூட். ஆல்ஃபா என்ன வரும், இது பி இது ஏ, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டேன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பி பை ஏ அண்ட் ஆல்ஃபா என்ன வரும். ஸோ தேர்ஃபார் ஆல்ஃபா என்ன வரும், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் இன் திஸ் கேஸ் பி சைன் தீட்டா
by a plus b cos theta full formula sin theta 90 na idu 1 aidum idu adipattu 0 aidum so b by a tan inverse b by a so resultant alpha is equal to tan inverse b by a and resultant is equal to Pythagoras theorem a square plus b square இந்த பேசிக்ஸில் ஞாபகம் வச்சுக்கணும் இது ஞாபகம் வச்சது ஃபர்தராக நம்ம போகணும் ஃபர்தராக நம்மளால் ஹெட்டாக போக முடியும் இல்லைன்னா தடுமா வருவோம் தெரிஞ்ச வரைக்கும் ஓகே தெரியலன்னா தடுமா வருவோம் இதில் நேற்று பண்ண கொஞ்சம் கண்டிஷன் மாற்றி கொடுத்தாங்கன்னா தீந்தோம் போர்டு லெவலில் உங்களுக்கு இதில் இந்த மாதிரி கொஸ்டினில் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தான் கேட்பாங்க பட் காம்படிஷனில் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கேட்பாங்க அதை ஹேண்டில் பண்ண தெரியணும்